ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். 12 ராசிகள் கொண்டான இந்த டிசம்பர் மாத பலன்களை தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகள் பார்க்கும்போது மேஷம் முதல் மீன ராசி வரையிலான ராசிகளிலே 12 ராசிகளிலே இந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் பெற்றிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்று இப்போது வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். மேஷ ராசியிலே குரு பெற்றிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடகராசியிலே இந்த டிசம்பர் மாத பலன் ஆரம்பிக்கும் நாளன்று சந்திரன் கடகத்தில் இருக்கிறார். அவருடைய சொந்த வீட்டிலான கடகத்தில் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் வீற்றிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். தனுசு ராசியிலே புதன் இருக்கிறார். மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். அவர் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கும்பத்திலும் மாற இருக்கிறார். அதனால் சனி பகவான் மகரம் கும்பம் இரண்டு ராசியிலுமே இருக்கக்கூடியவராக விளங்குகிறார். கடைசியாக மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த நவகிரகங்களை வைத்துத்தான் இந்த டிசம்பர் மாத பலனை சொல்ல இருக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நவகிரகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்கும் எல்ல பலன்கள் நடைபெறும், அந்த பலன்களை தெரிந்து கொண்டு எந்த பரிகாரம் எந்தெந்த தெய்வத்துக்கு செய்தால் எப்படி நம் பிரச்சனை தீரும் என்பதை கருத்தில் கொண்டு நான் விளக்கமாக உங்களுக்கு கூற இருக்கிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து விடலாம். நல்ல பலன்கள், கெட்ட பலன்கள் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்லுவேன். அதன்படி நீங்கள் அந்த வழிபாடு முறை தெரிந்து கொண்டு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். இதன் பிறகு இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுக்குண்டான தெய்வங்களையும் நான் கூற இருக்கிறேன், வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் கூற இருக்கிறேன். அதன்படி நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த உங்கள் ஒவ்வொரு ராசிக்குண்டான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்து விடுவீர்கள். எனவே இந்த 12 ராசிகளுக்குண்டான இந்த நவகிரகங்கள் வீற்றிருக்கும் இடத்தையும் அதற்குண்டான பலாமலையும் சொல்லிவிட்டேன். அதன்படி நீங்கள் நடந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி இப்பொழுது அந்த 12 ராசிகளுக்குண்டான பலன்களை கூறவிருக்கிறேன். 12 ராசிகளுக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துலாராசி பற்றி சொல்ல போகிறேன். இந்த துலாராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கும், அதை அவங்க எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், அதுக்குண்டான பரிகாரம் என்ன, கெடுபல் இருந்தால் அதை எப்படி குறைச்சிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லிட்டு வர போகிறேன். அப்போ கவனமாக கேட்டு நீங்கள் பலனடின்னு சொல்லி என்னுடைய குருநாத அர்ப்பணம் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரசோதியார். என்னோட ஆத்மதன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ய தீமகே தன்னோ அகோர பிரசோதியார். துளராசிக்காரங்களுக்கு விட்டதை பிடிக்க போகிறீங்க, அதுதான் இந்த மாதத்து பலன். இதுவரைக்கும் தள்ளி தள்ளி போய் இந்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வீடு விற்க முடியாமல் இருக்கும், பூர்வீக சொத்து விற்க முடியாமல் இருந்திருக்கும், வழக்குகள் வந்து தள்ளி தள்ளி போயின்னு இருக்கும். அதெல்லாமே இந்த மாதத்தில் வந்து நன்மை தான் செய்ய போகுது. அதுக்குண்டான பலன் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குண்டான அச்சரமாக தான் இந்த மாதம் தெரிய போகுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவனமாக இருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சி அறிஞ்சு பெரியவங்க சொல்கிறது கேட்டுட்டு உங்களுடைய அக்கறை, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க சொன்னதை கேட்டுக்கணும். பொதுவாக துலாராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் வந்து வீண் சந்தேகமாக இருக்கும். இது அவங்க பிறவிலேயே வந்துக்கணும். அது இருந்தாலும் அந்த சந்தேக மனப்பான்மையை போக்கிட்டு இது கண்டிப்பாக செஞ்சாமல் நல்லதாக நடக்கும், நம்ம மேலே உள்ள அக்கறை உள்ளவங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்
இதெல்லாம் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வந்து பயணங்கள் வந்து நிறைய நடக்கும், அது மூலிமா பலன்கள் கிடைக்கும், புது புது நட்புகள் கிடைக்கும், சந்திப்பு. இப்போ ரயில் பயணம் போகிறோம், அதில் நட்பு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவோம், எல்லாருமே அதை வந்து அப்படியே விட்டுருவாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நட்பை வந்து தொடர்பு வச்சு அது மூலிமா நல்ல பலன் அடைவாங்க. அது மாதிரி பயணங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய நட்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, இந்த துளராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால் வந்து ஒரு குழப்பத்தையும் இருக்கும், ஒரு பெண் மூலிமா நல்ல கிடைக்கும், ஒரு பெண் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க வந்து உங்கள் கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், பழகிற நட்பாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கலாம், நீங்கள் அவங்க நல்லது பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து திருப்பி பண்ணணுன்ற எண்ணத்தோடு வந்து பண்ணலாம். இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் பலங்களில். இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கார்த்திகை மார்கழி சேர்ந்து ரெண்டு மாதமும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் வருது. அப்போது அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் வருது. உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியில் துளராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு முன்னமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20 வரப்போகுது. அதனால் இன்னொரு இந்த மாதத்தில் ஒரு 20 டிசம்பர் 20 தான் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 10 நாட்கள் நல்லதாக இருக்க போகுது. அப்போது முயற்சியால் ஜெயம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முயற்சியால் ஜெயம், அப்போ முயற்சி எடுங்க, எல்லா விஷயமும் முயற்சி எடுங்க. அப்படியே இருந்துடாதீங்க, தோண்டு போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அப்போது எது எது நல்லது நடக்கும், இது முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடிக்கிறதுக்குண்டான காரியத்தை தொடங்குங்க. உங்களுக்கு குலதெய்வம் இஷ்டதெய்வம் இருக்கும், அதை பயன்படுத்தி வேண்டிக்கிட்டு நீங்கள் தொடங்குங்க, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சுற்று வட்டார பழக்கவழக்கங்களாம் நல்லது தான் செய்யப்போகுது. கணவன் மனைவி உறவுலாம் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. ஒருத்தருக்கு வந்து அன்யோன்யமாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. புத்திர புத்திரி வகையில் நல்ல பாராட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அவங்க வந்து சில சாதனைகள், இப்போ பள்ளியில் படிக்கிற பசங்க, கல்லூரியில் படிக்கிறவங்களாம் ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெறுவாங்க. அதில் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆவாங்க, உங்கள் பேர் சொல்லுவாங்க, நான் இன்னொருடைய பொண்ணு, நான் இன்னொருடைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்போது அந்த புத்திர புத்திரி மூலிமா உங்களுக்கு நல்ல நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுது. இது எல்லாமே உயர்ந்த மனிதர், உயர்ந்த மனிதர்னால் நம்ம பண காசில் தான் உயர்ந்த மனிதர் இல்லை, எல்லா வகையிலையும். அதாவது உங்கள் சொந்தத்தில் நல்ல பார்த்திங்கன்னா, ஏப்பா ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை வந்தால் இவரை வச்சு தீர்த்துக்கலாம்ப்பா, அவர் தான் நல்லவர், அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. உங்கள் சொந்தத்திலேயே ஒருவர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக. அப்பேற்பட்ட மனிதருடைய அறிவுரை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. தடைப்பட்டு போன அந்த வீடு சொத்து விற்கணும், இடம் வாங்கி போட்டுருப்பீங்க, அது விற்றுட்டாக்கா தான் வீடு கட்ட முடியும். ரெண்டு மூணு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு இடத்த விற்றுட்டு வீடு கட்டலாம் நினச்சிட்ருப்பீங்க. அப்போது அது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் முயற்சி இறங்கணும். இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. சுபகாரி முயற்சியில் இறங்கி கல்யாணம், வயதுக்கு வந்த பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். எல்லாமே தை மாதத்தில் பண்ணலாம். இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தை மாதத்தில் நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மன். அம்மன் மட்டும் இல்லை, அம்மனோடும் சேர்ந்த முருகர், அவரை வச்சு வணங்கிட்டு வாங்க. அம்மனோட சேர்ந்த முருகர் இருப்பாங்க, முருகர் வந்து அம்மனோட மடியில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும், அது மாதிரி வாங்கி வச்சு பண்ணுங்கள். இல்லைனா அம்மன் வந்து வேல் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ இந்த மாதம் தான் அந்த கந்த சஷ்டி கூட நடந்து முடிஞ்சிருக்குது. வேல் வாங்கினது எங்கே, சிக்கல் சிங்காரவர். வேல் வாங்கின இடம் சிக்கல் சிங்காரவேலர், முருகர் சன்னதி. அங்கே போயிட்டு வரலாம் நீங்கள், அந்த சிங்காரவேலர் வழிபட்டு வரலாம். வள்ளி தெய்வானோடு இருக்கிற முருகர் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. சக்தி ரொம்ப விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அம்மன் வழிபாடு. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த காளி, வாராகி அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து நம்ம ரூபந்தான் அப்படி இருக்கும் வழியே, அவங்க சாந்த சுரூபிணி. அவங்கள காளி கோயில் போயிட்டு வரலாம், வாராகி அம்மன் கோயில் போயிட்டு வரலாம், அவங்களாம் வழிபட்டு வரலாம். அவங்களாம் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அவங்கள வந்து நீங்கள் சொந்தமாக எடுத்துங்க. நீங்கள் எனக்கு தாயின்னு நினச்சிங்க, எங்களுக்கு என்னை குழந்தையை காப்பாற்றிக்கன்னு சொல்லுங்கள், உருக்கமாக வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரி வழிபாடெலாம் பண்ணிட்டு வாங்க. விளக்கேற்றுங்க, கோயிலுக்கு போனால் விளக்கேற்றிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்று உங்களுக்கு விஷயம் சொல்லப்படுது, அதுவும் மாலை 6-7 அந்த டைமில் நீங்கள் விளக்கேற்றணும். நான் துளாரசிக்காரன் சொல்லியிருக்கேன். சுமங்கலிங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தானம் பண்ணிட்டு வாங்க. இல்லை ரொம்ப வயதான சுமங்கலி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி இல்லை, ஒரு சாப்பாடு இல்லை, அதெல்லாம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யலாம். உங்கள் அக்கா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி பார்த்து அந்த உதவி தான தர்மம் பண்ணணும். புடவை கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு புடவை, ஏழ்மையில் வாடுறவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். உங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இந்த தான தர்மங்கள் வந்து என்றைக்குமே நன்மை தான் செய்யும், அதுதான் நம்ம கூட வரப்போகிறது. அதனால் அது சொல்லிவிட்டு நீங்கள் துளாராசிக்காரங்களுக்கு வந்து மேன்மை பெற்று தான் விளங்குவீங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான், ஒரு தடைப்பட்ட விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும், ஆஹா இப்போ நம்ம நல்லது நடந்துச்சு, இனிமேல் நம்மளுக்கு மேற்றம். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போது மனித மனம் என்ன நினைக்கும்னா கேட்டிங்க, ஆஹா இனிமேல் அடுத்தடுத்த விஷயம் நல்லது தான் நடக்கும் அப்படி தான். அதான் உண்மை. ஒரு வீட்டில் கெட்டதே நடந்துட்டுருக்கோம், நல்லா கேட்டுங்க. ஒரு வீட்டில் வருவாங்க,
என்ன என்னத்துக்கு வந்தீங்க? நான் ஒரு பத்திரிக்கைக்கு வந்தேன்ப்பா உங்கள் வீட்டுக்கு. அப்போ அது ஒரு சுபகாரியம் தானே, எத்தனை பார்க்க பழமிச்சு தட்டந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் நல்ல விஷயம் நடக்கும், திருப்பி வேற ஒருத்த வந்து சுபகாரியத்துக்காக வீட்டுக்கு வருவாங்க, அந்த சுபங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து சாஸ்திரத்தில் இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே திடீர்னு ஒரு நல்லது வந்தால் அதுலேருந்து நல்லது தான் நடக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த ஜெஷ்ட மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வழிபாடு வச்சுங்க, முருகர் வழிபாடு வச்சுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய மகாவாரிக்கு நான் வணங்கிக்கிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாயதுமிகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராக பரிமணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.